வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம ரீசண்டாக இந்திய ரயில்வேனால் அறிவிக்கப்பட்ட 14,033 ஜேஇ போஸ்டிங்கை பற்றியான விவரங்களை பார்க்க போகிறோம். இதுக்கான அப்ளிகேஷன் டேட், அதாவது விண்ணப்பம் துவங்கும் நாள், ஜனவரி 2, 2019. அதே மாதம், அதாவது ஜனவரி 31 இதுக்கான அப்ளிகேஷன் டேட்டு முடிஞ்சிடும். இதுக்கான எக்ஸாம் நீங்கள் அப்போ அப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸாம் வந்து ஏப்ரல் மேல வரும்னு அறிவிச்சிருக்காங்க. இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தேர்வு முழுக்க முழுக்க தமிழில் தான் நடைபெறுது அப்படின்றது தான் நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இது வந்து ஜோனாக பிரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா ஜோனுக்கும் தனித்தனியாக தான் நீங்கள் அப்ளை பண்ணும். எல்லா ஜோனுக்கும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது, ஏதோ ஒரு ஜோனுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். ஒருவேளை ஒரு ஜோனுக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் கேன்சல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலே பீனல் ஆக்ஷன் கூட எடுப்பாங்க. ஸோ ஒரே ஒரு ஜோனுக்கு மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இதில் கொடுத்துருக்க போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஇன்னு ஒரு போஸ்டிங், அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஜேஇ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அப்புறம் டிஎம்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பரிண்டென்ட், அது மட்டும் இல்லாமல் கெமிக்கல் அண்ட் மெட்டலாஜிக்கல் அசிஸ்டன்ட் சொல்லக்கூடிய சிஎம்இ, இந்த 4 போஸ்டிங்க்கு தான் இதில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஏற்கனவே பார்த்ததான். நம்ம ஸ்டார்டிங் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி தான், ஆனால் காலையில் 10 மணிக்கு தான் ஆரம்பிக்குது. 2ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு தான் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி முடியறது பார்த்தீங்கன்னா 31st நைட்டு 11:59, அதாவது அரௌண்ட் 12 மணிக்கு முடியுது. அதுக்காக கடைசி நாள் அப்ளை பண்ணாதீங்க, கொஞ்சம் முன்னாடி அப்ளை பண்ணிருங்க. இதில் என்னென்ன ஸ்டேஜஸ் இதெல்லாம் இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பேசிக் டீட்டெயில்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இது அப்படியே அவங்க கொடுத்த நோட்டிஃபிகேஷனில் இருக்க முக்கியமான விஷயங்களை மட்டும் உங்களுக்காக நாங்கள் சொல்கிறோம். இதில் சம்பளம் எவ்வளோன்னா 35,400 சம்பளம் ப்ளஸ் அலவன்சஸ். அலவன்சஸ்லாம் சேர்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சம்பளமே 45,000 வரும். இதோட வயசு 18-33 வரைக்கும் இருக்கணும். 1/1/2019 அன்னைக்கு. இதை பற்றியான டீட்டெயில்ஸும் கீழே வருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1க்கு மேலே அப்ளிகேஷன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் இதை ரிஜெக்ட் பண்ணி விட்ருவாங்க. அதே மாதிரி ஏதாவது அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணப்போ ஏதாவது தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு சின்ன சான்ஸாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போதே நீங்கள் எந்த தப்பு இல்லாமல் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நல்லது. இதில் 2 ஸ்டேஜ் இருக்குப்பா. எக்ஸாமில் 2 ஸ்டேஜ் இருக்கு. ரெண்டுமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன், ரெண்டுமே அப்ஜெக்டிவ் டைப் தான். அதை பற்றியான டீடைல்ஸ் பின்னாடி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட்னு சொல்லுவாங்க, அது வந்து ஜஸ்ட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மாதிரி தான். செகண்ட் வீக்கெட் தான் மெயின் எக்ஸாமினேஷன் மாதிரி, ஆனால் எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் தான், 1 மார்க் தான். இதில் நெகட்டிவ் மார்க்ஸ் 1/3 இருக்கு, அதாவது 3 கொஸ்டின் நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல கொஸ்டினோட மார்க் எடுத்துருவாங்க, அதான் நெகட்டிவ் மார்க் அப்படின்றது. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்குன்னு ஒரு மொபைல் நம்பர், உங்களுக்குன்னு ஒரு இமெயில் ஐடி, அந்த பரீட்சை முடிகிற வரைக்கும் ரிசல்ட் வர வரைக்கும் யூஸ் பண்ணுற ஒரு இது, ஏன்னா அது மூலமாக தான் கம்யூனிகேஷன்லாம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் இன்னும் கம்ப்ளீட் பண்ணாமல் ரிசல்ட் போடாமல் இருக்காங்களோ, அதாவது நம்மளுக்கு ஜனவரி 31 உங்களுக்கு ரிசல்ட் போட்டுட்டாங்க, உங்கள் கையில் வந்து கான்வகேஷனோ இல்லை ப்ரொவிஷனில் வந்துச்சுன்னா அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும், இல்லாதவங்க கண்டிப்பாக பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் என்ட்ரு பண்ணுற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும், இப்போ ஃபாதர்ஸ் நேமு, உங்கள் பேர், இதெல்லாம் எந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்குது, எந்த இடத்துல வந்து முன்னாடி இருக்கா, உங்களுக்கு அப்பாவோட இனிஷியல் முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா, இதெல்லாம் வந்து 10th சர்டிஃபிகேட்டில் இல்லை மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அப்படி தான் நீங்கள் போடணும். கையெழுத்து போடும்போது கேப்சல் லெட்டர்லாம் கையெழுத்து போடக்கூடாது. கையெழுத்து போடும்போது நீங்கள் ரன்னிங் ஹேண்ட் ரைட்டில் இங்கிலீஷில் அல்லது ஹிந்தியில் தான் போடணும். நம்மளை பொறுத்தவரைக்கும் இங்கிலீஷில். டேட்ஸ்லாம் வந்து இன்னும் எப்போ எக்ஸாம் பர்டிகுலராக இந்த டேட்டில் தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்குது அப்படின்றது அவங்களோட ஆர்ஆர்பி வெப்சைட்டில் தான் சொல்லியிருப்பாங்க. வேகன்சி இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லை டிக்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மலாக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏஎல்பியில் பார்த்தீங்கன்னா வெறும் 25,000 போஸ்டிங் இருந்ததை 60,000 போஸ்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ இதுலேயும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம். ஸோ ஒரு தடவை நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் ரயில்வே கொடுத்துருங்க, அதுதான் ஃபைனல். திரும்ப திரும்ப நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. சதன் ரயில்வேக்கு பண்ணிங்கன்னா சதன் ரயில்வே, நதன் ரயில்வேக்கு பண்ணிங்கன்னா நதன் ரயில்வே. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்குள்ள வேகன்சி அந்த டீட்டெயிலை பார்த்துட்டு பண்ணுறது நல்லது. உங்களுக்கு எஸ்சி எஸ்டிஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீப்பர் கிளாஸ் டிக்கெட் கொடுத்துருவாங்க எக்ஸாம் எழுத போகும்போது. அதே மாதிரி இதில் ஒரு முக்கியமான ஹைலைட்டான விஷயம் இங்கே பாருங்கள், இதை பாருங்கள். இந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒருவேளை நீங்கள் நியர்பை வந்துட்டு இந்த எக்ஸாமில் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட்டை மற்ற ஆர்கனைசேஷன் கொடுப்பாங்க. இப்போ இஸ்ரோ இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பெல் இருக்குது, இது மட்டும் இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், அதுக்கு கொடுத்து அதில் வந்து உங்களுக்கு செலெக்ஷன் நடக்கும் போது எக்ஸாம் வைக்காமல் இந்த ரிசல்ட் வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கெலாம் கூட இது யூஸ் ஆகும். ஆனால் நீங்கள் ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்போது நான் வந்து இதுக்கு அதாவது என்னோட ரிசல்ட் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு காலம் இருக்கும்.
அந்த காலத்தை நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ஃபில் பண்ணணும். அதே மாதிரி அனெக்சர் ஏ நம்ம பார்க்க போறோம். அதுல உங்க குவாலிஃபிகேஷன் என்ன வேணும், மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன இருக்கணும், இதை பத்தி பார்ப்போம். அனெக்சர் பில பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன போஸ்டிங் இருக்கு அப்படின்றத தெளிவா கொடுத்திருப்பாங்க. அனெக்சன் பில இந்த இதை பொறுத்தளவுக்கு ஐ சைட்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ரயில்வேன்னும் போது ஐ சைட்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுல நிறைய இது இருக்கு, கலர் விஷன் இருக்கு, பைனோகுலர், நைட் விஷன், இந்த மாதிரி நிறைய இருக்கு. இந்த மாதிரி எல்லா இதுலயும் உங்களோட இது பெர்ஃபெக்டா இருந்தா மட்டும்தான் நீங்க அதுக்குள்ள போக முடியும். ஏன்னா ஃபைனலா மெடிக்கல் டெஸ்ட்ல போயிடுச்சுன்னா கஷ்டமா இருக்கும். அப்புறம் நேஷனாலிட்டி வந்து இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். ஏஜ் லிமிட் நம்ம இங்க தெளிவா பாத்துருவோம். அதாவது நீங்க ஒரு ஓபிசி சமூகத்தை சேர்ந்தவங்க, ஓபிசினா எம்பிசி பிசி எல்லாம் ஓபிசில வருவீங்க, சமூகத்தை சேர்ந்தவங்களா இருந்தாங்கன்னா 2/1/1983 இருந்து 1/1/2001 பிறந்திருக்கணும். 2001/1/2001 எந்த வகுப்பினரா இருந்தாலும் அவங்களோட குறைஞ்சபட்ச வயசு இங்க இருக்கணும், அதிகபட்ச வயசுக்கு தான் இங்க கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் நோட்டிபிகேஷன்ல இருக்க முக்கியமான விஷயங்கள் மட்டும் சொல்றேன்பா. எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிபிகேஷன் டீட்டெயில் பின்னாடி கொடுத்திருக்காங்க, அதனால அங்க போகும்போது பாப்பா. அனெக்ஷன் சொன்னல, அனெக்ஷன் பில ஏல கொடுத்திருக்காங்க. இப்ப எக்ஸாமினேஷன் ஃபீயை பொறுத்தளவுக்கு என்னன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் மைனாரிட்டிஸ் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் இவங்கெல்லாம் 250 ரூபா கட்டினா போதும், அதையுமே ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. நீங்க எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் பண்ணுவாங்க, எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி கிடையாது, எழுதுனதுக்கு அப்புறம். மற்றவங்களா இருந்தா நீங்க எந்த கேட்டகரியும் வரல அப்படின்னா 500 ரூபா பே பண்ற மாதிரி இருக்கும். எக்கனாமிக் பேக்வர்ட் கிளாஸ்னா 50 வருஷத்துக்கு 50,000 கீழே வாங்குறீங்கன்னு சொல்லி சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா உங்களை தான் எக்கனாமிக்லி பேக்வர்ட் அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்குன்னு கீழே ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபார்மேட் தான் நீங்க வாங்கணும். நான் ஹைலைட் பண்ணிருக்க விஷயங்களை மட்டும் நல்லா பாத்துக்கோங்கப்பா. இது டோட்டல் நோட்டிபிகேஷன், நான் அப்படியே உங்களுக்காக படிக்கிறேன். நீங்க கவர்மெண்ட் இப்ப கவர்மெண்ட்ல இதுலயே வேலை செஞ்சீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வந்து வாங்க வேண்டியது இருக்கும். இது ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்க்கு வந்தாச்சு. ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த 4 போஸ்டிங்ஸ் பாத்தீங்கன்னா 4 போஸ்டிங்க்கு ஒரே மாதிரி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் தான். செகண்ட் ஸ்டேஜில் தான் கொஞ்சம் டிஃபர் ஆகும், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து எல்லாத்துக்கும் ஒன்றுதான். ஸோ 90 மினிட்ஸ் எக்ஸாம் டைம் இருக்கும். 91st stage, stage 1 அதில் 100 கொஸ்டின் கேட்பாங்க. நீங்க நிறைய பேர் ஆர்ஆர்பியில் வந்து குரூப் டி எழுதிருப்பீங்க, சேம் அதில் இருக்க சிலபஸ் டிட்டோ அப்படியே கொடுத்துருக்காங்க. இங்க இருக்குது அதுலேயும் இதே மாதிரி 4 கேட்டகரி வந்து மேக்ஸ், ரீசனிங், ஜிகே ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸ், இந்த 4 தான் இருந்துச்சு. இந்த 4க்கு எப்படி கேட்பாங்கன்னு இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. சிலபஸ் நீங்க உள்ள படிச்சுக்கங்க நீங்க. அப்போ மேக்ஸ்ல 30 கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க, ஜென்ரல் ரீசனிங்ல 25 கொஸ்டின்ஸ், இதுல 30 கொஸ்டின்ஸ் எது சயின்ஸ்ல. இப்படி பார்க்கும்போது நீங்க அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஸ் ரீசனிங் கான்சென்ட்ரேட் பண்ணவே நீங்க 55 மார்க் எடுத்துடலாம். ஜென்ரல் சயின்ஸ் சேர்த்து கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா 85 மார்க் வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணிடலாம். அந்த 15 மார்க்ல நீங்க எப்படி பார்த்தாலும் நீங்க ஒரு 5 மார்க் எடுத்துக்கலாம். அப்படி பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ்க்காக நீங்க கரண்ட் அஃபேர்ஸ், ஜியாகிரபி, பாலிட்டி, ஹிஸ்டரி எல்லாத்தையும் படிச்சு 5 மார்க் வாங்கறத விட மேக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு 20 டாபிக் தான் இருக்கும், அதை நல்லா தரவா வச்சுட்டு 30 மார்க் வாங்கிட்டு போயிடலாம். ஜஸ்ட் ஐடியா அவ்வளவுதான்ப்பா. இதுல ஒரு சின்ன விஷயத்த நோட் பண்ணி பாருங்க, இதுல அன்ரிசர்வ்டுக்கு 40% இருந்தா போதும், ஓபிசிக்கு 30% இருந்தா போதும்னு கொடுத்துருக்கிறது என்னன்னா இதுக்கு பேர் பாஸ் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மார்க் கூட எடுக்கல அப்படின்னா யாருமே வந்து ஒரு எஸ்சி கேண்டிடேட்ல யாருமே 30% 30% கூட எடுக்கல அப்படின்னா அந்த வருஷம் எஸ்சில இருந்து யாருமே தேர்ந்தெடுக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். இதை 30 மார்க் வாங்கிட்டா அடுத்த ஸ்டேஜ் கிளியர் பண்ணிடணுன்றது அர்த்தம் கிடையாதுப்பா, நல்லா புரிஞ்சுக்கங்க. 30 மார்க்ன்றது மினிமம் பாஸ் மார்க் தான், இது கட் ஆஃப் மார்க் கிடையாது. அடுத்து ஸ்டேஜ் 2 வரும். ஸ்டேஜ் 2ல பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு பேர் எடுப்பாங்கன்னா 15 டைம்ஸ். அப்போ வந்து வேகன்சி இப்போ எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னா 14,000 வேகன்சி சொல்றாங்க அரௌண்ட். அப்போ ஒருவேளை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது மாதிரி 15 டைம் தான் செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்து எடுப்பாங்க. அந்த செகண்ட் ஸ்டேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா 120 நிமிஷங்கள், 150 கொஸ்டின். இந்த 150 கொஸ்டின்களும் கேட்டகரி வைஸா பிரிச்சு வச்சிருக்காங்க. இதுலயுமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான், அப்ஜெக்டிவ் டைப் தான், எதுவுமே எஸ்ஏ டைப்லாம் கிடையாது. இதுல ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு ஒரு இது இருக்கு, இது ஏற்கனவே பார்த்ததே. இந்த 4 ஜென்ரல் அவேர்னஸ், பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி நம்ம ஏற்கனவே அதுல படிச்சிருப்போம். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தான் கொஞ்சம் அடிஷனா இருக்கும். அப்புறம் என்வரன்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல் வந்து நம்ம அதுலயே ஏற்கனவே அந்த ஸ்டேஜ் 1லயே படிச்சிருப்போம். இதை மட்டும் ஸ்டேஜ் 1ல படிக்கும் போது தரவா படிச்சுக்கோங்க. டெக்னிக்கல் எபிலிட்டிஸ் தான் இங்க வந்து ஹைலைட் ஆன பாயிண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம அதிகமான மார்க்ஸ் இதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இதை பாத்தீங்கன்னா தெரியும், 100 மார்க் டெக்னிக்கல் எபிலிட்டி. அந்த டெக்னிக்கல் எபிலிட்டிலையும் நீங்க மெக்கானிக் படிச்சவங்க திரும்ப எலக்ட்ரிக்கல் படிக்கணுமா இல்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் படிக்கணுமா அப்படின்னா அதெல்லாம் தேவையில்லை.
இந்த E annexer நம்ம தனியா பாக்கும்போது இந்த annex 7 ல இருக்க A B C D E F G அப்படிங்கற கேட்டகரியில இருக்கக்கூடிய இதுதான் அந்த டெக்னிக்கல் எபிலிட்டிஸ் னு சொல்றாங்கல அத வந்து மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 7 கேட்டகரி கொடுத்திருக்காங்க அது பின்னாடி பாப்போம் நம்ம annexer பாக்கும்போது சோ நீங்க செகண்ட் ஸ்டேஜ்ல கான்சென்ட் பண்ண அப்படினா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிற வரைக்கும் நீங்க வந்து இந்த ஆப்ஸ் ரீசனிங் இந்த GK இதெல்லாம் பாத்துக்கிட்டீங்க அப்படினா செகண்ட் ஸ்டேஜ் உங்களுக்கு ஒன்ஸ் நீங்க எக்ஸாம் எழுதணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் எழுதணும்னா நீங்க டெக்னிக்கல் மட்டும் கான்சென்ட் பண்ணீங்க ஈஸியா பாஸ் பண்ணிரலாம் இதுலயே இதெல்லாம் மினிமம் பாஸ் மார்க் தான்பா சோ இதுல ஒரு இது சொல்வாங்கப்பா இதுல பாத்துங்க இதெல்லாம் வந்து என்னன்னா அந்த இது சொன்னீங்க பாத்தீங்களா அந்த 7 கேட்டகரி A B C D E F G அப்படி சொன்னாங்கல அதுதான் இப்போ A ல பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் அண்ட் அலைட் இன்ஜினியரிங் இருக்கும் எலக்ட்ரிக்கல் அலைட் இன்ஜினியரிங் B ல இருக்கும் இதே மாதிரி வரிசையா எகனாமிக் சாரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அலைட் இன்ஜினியரிங் இருக்கும் அப்புறம் சிவில் அண்ட் அலைட் இன்ஜினியரிங் பிரிண்டிங் டெக்னாலஜி CME ஏற்கனவே நம்ம பாத்துருக்கோம் அந்த போஸ்டிங் பாக்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சோ இதுக்குலாம் யார் யார் அப்ளை பண்ணலாம் எந்தெந்த குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கோம் அப்ளை பண்ணலாம்னு இங்க இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இதுல BCA படிச்சவங்க அப்ளை பண்ணலாம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் PGDCA அந்த 3 வருஷம் கோர்ஸ் பண்ணிருக்கவங்களும் இதை பண்ணலாம் சோ இது நார்மலைசேஷன் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா இது நம்மளுக்கு ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்து நம்மளோட ஓவரால் மார்க் எங்கெங்க எவ்வளவு வாங்கிருக்கோன்னு சொல்லிட்டு அதை நார்மலைஸ் பண்ணுவாங்க இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நம்ம நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தோம்னா ஈஸியா இருக்கும் அது ப்ரிஃபரன்ஸ்லாம் ரொம்ப கரெக்டாக கொடுக்க சொல்றாங்க இமெயில் ஐடி இதெல்லாம் இருக்குன்றாங்க இப்போ நம்ம அப்ளிகேஷனை பத்தி பார்ப்போம் ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டு இதாக இருக்கணும் இங்க பாத்துங்க இமெயில் ஐடி பாஸ்வேர்டு அது மட்டும் இல்லாமல் மொபைல் நம்பர் இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிலாம் இல்லை அப்படின்னா உங்களால அப்ளிகேஷனே உள்ளே போக முடியாது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் எந்த ஆர்ஆர்பின்னு சொல்லிட்டு அந்த ஆர்ஆர்பி வெப்சைட்டுக்குள்ள போவீங்க வெப்சைட் கீழே காமிக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்க எல்லா இன்ஃபர்மேஷன் படிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான கிளிக் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் இன்ஃபர்மேஷன் படிச்சுக்கா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணும் அதுல தான் உங்களோட டேட்டா பத்தி இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கணும் இது வந்து நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்ல பண்ணக்கூடிய ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் மாதிரி தான் இது பண்ணிட்டு நீங்க ஃபுல்லா முடிச்சுட்டு தான் அர்த்தம் இல்ல அதுக்கப்புறம் தான் ஓடிபி வரும் ஓடிபி போட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு வந்து வரும் ஐடி பாஸ்வேர்டு வந்ததுக்கு அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதான் பாஸ்வேர்டு இதை போட்டு தான் நீங்க உள்ள போகணும் இப்பதான் நீங்க வந்து ஒரிஜினலா வந்து அப்ளை பண்ண போறீங்கன்னு அர்த்தம் இது ஒன் டைம் முடிஞ்சிச்சு இது இப்பதான் அப்ளை பண்ண போறீங்கன்னு அர்த்தம் அதுல ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணும்போது இதெல்லாம் வரும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கம்யூனிட்டி ஜெண்டர் இதெல்லாம் நீங்க போடுற மாதிரி இருக்கும் அப்புறம் பார்ட் டூல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எந்த எக்ஸாம் குரூப் குரூப்னா என்னன்னா இந்த இப்ப எலக்ட்ரிக்கல் சிவில் அப்படின்னு பிரிச்சு வச்சிருந்தாங்கன்னா அதெல்லாம் குரூப் எந்த குரூப்ல இது பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் ப்ரையாரிட்டி கொடுங்க ஒருவேளை ஒண்ணுக்கு மேல உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தா நீங்க ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் அதை முடிச்சதுக்கு அப்புறம் ப்ரையாரிட்டி கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பேமெண்ட் டீடைல்ஸ்க்கு பேமெண்ட்குள்ள போயிடணும் பேமெண்ட்குள்ள போனதுக்கு அப்புறம் நீங்க பே பண்ண வேண்டியது நீங்க எவ்வளவு 500 பே பண்ணுமா 250 பே பண்ணுமான்றது உங்களுக்கு கேட்டகரியை பொறுத்து பே பண்ணதுக்கு அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபுல் டீடைல் நீங்க எவ்வளவு மார்க் வாங்கிருக்கீங்க இது எல்லாமே அதுக்கப்புறம் சாய்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் லாங்குவேஜ் இங்கதான் நீங்க வந்து தமிழை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இங்கிலீஷ்ன்றது டிஃபால்ட் அது எப்பயுமே உங்களுக்கு வரும் தமிழ்ன்றது நீங்க ஏதாவது கொஸ்டின் உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்க அந்த தமிழ்ல பாத்துக்கலாம் ஒருவேளை நீங்க மற்ற லாங்குவேஜ்காரங்களா இருந்தாங்கன்னா நீங்க மற்ற லாங்குவேஜும் செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் ரீஃபண்ட் வாங்கறதுக்கான பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும் போட்டோகிராஃப் சிக்னேச்சர் போட்டோகிராஃப் பொறுத்த அளவுக்கு அது எப்படி இருக்கணும் என்ன டைமென்ஷன்ல இருக்கணும் இது எல்லாமே எவ்வளவு பிக்சல்ல இருக்கணும் அப்படின்றது தெளிவா கொடுத்துருக்காங்க அதை நல்லா கவனிச்சுக்கோங்க இதுல நீங்க பாட்டுக்கு ஒரு செல்ஃபி எடுத்த வியூவோ இங்க கொடுத்துருக்காங்க செல்ஃபி எடுத்ததோ இல்ல மொபைல் போன்ல சும்மா கேஷுவல் எடுத்து இதெல்லாம் இது பண்ணீங்க அப்படின்னா அப்படியே அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க சோ கேர்ஃபுல்லா பண்ணுங்க அதுக்கப்புறம் கையெழுத்து ஏற்கனவே சொல்லிட்டு ரன்னிங் லெட்டர்ஸ் தான் இருக்கணும் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில தான் இருக்கணும் ஸோ அந்த சைஸ் வந்து 10 KB இருந்து 40 KB இருக்கணும் அதுக்கு நீங்க அந்த ஃபைலு இதே மாதிரி போட்டோ கொண்டு வந்திருக்கும் பார்த்துருப்பீங்க அப்புறம் எஸ்சிஎஸ்சி இருந்தீங்கன்னா உங்க சர்டிபிகேட் அப்லோட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து டிராவல் பாஸ் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் சப்மிட் அப்ளிகேஷன் அதில் டிக்ளரேஷன் இருக்கும் நான் இது வந்து நான் சொன்ன உண்மை நான் சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாங்க அதை கிளிக் பண்ணி ஓகே பண்ணீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும் ஏதாவது மாடிஃபை பண்ணும் அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி தவிர மற்ற எல்லாமே மாடிஃபை பண்ண முடியும் ஆனால் ஃபர்ஸ்ட் நீங்கள் 100 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும் எந்த கேட்டகரியை சேர்த்தவங்களா இருந்தாலும் அதை ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க 2 டைமுக்கு மேலே நீங்கள் அப்ளிகேஷனை வந்து எடிட் பண்ண முடியாது அப்புறம் ஹால் டிக்கெட்டு வந்து உங்களுக்கு எப்போ இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களோட எஸ்எம்எஸ் மூலமாகவும் உங்கள் இமெயில் ஐடி மூலமாக தான் பண்ணுவாங்க மற்றபடி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு அந்த இமெயில் அதாவது இ கால் லெட்டர் அதாவது
ஹால் டிக்கெட்டோட சேர்த்து உங்களுக்கு ஸ்லீப்பர் கிளாஸ் டிக்கெட்டும் கொடுத்துருவாங்க. நீங்க போகும்போது எக்ஸாம் எழுத போகும்போது உங்களுக்கு கலர் போட்டோ பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் அதில் என்ன கொடுத்துருங்க அது அப்படியே இருக்கணும். அது மாதிரி ஒரு காப்பி மட்டும் எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஃபைனலாக இது வந்து எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஸ்டேஜ்ன்றது வேற. அங்கே வந்து உங்களை இந்த டாக்குமெண்ட்ல எது எது நீங்கள் கொடுத்தீங்களோ இதில் அந்த டாக்குமெண்ட்லாம் அங்கே வெரிஃபை பண்ணுவாங்க. சரிங்களா, இப்போ நம்ம பார்க்க போகிறது, சப்போஸ் நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமான வேகன்சி எவ்வளோ இருக்குது என்னன்னு சொல்லி பார்த்துங்க. நம்ம சென்னையில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 1400 பக்கம் இருக்குது வேகன்சி சென்னையில். சென்னைக்கு நீங்கள் இது பண்ணால் இதான் வெப்சைட், அதனால தான் இதை மட்டும் ஹைலைட் பண்ணிக்காங்க. RRBChennai.gov.in அதுக்குள்ளே போகணும். ஒருவேளை மற்ற இருக்கிறதுலேயே ரொம்ப அதிகமான இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சைட் போங்க. நான் உங்களுக்கு கீழே வந்து எது எதுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் நான். ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்க அப்ரிவியேஷன்ஸ் தான், இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும் அவசியம் இல்லை. முக்கியமாக ஒன்று பாருங்கள், எவனாவது வந்து நான் வந்து ரயில்வே எம்ப்ளாயி நான் வேலை வாங்கி தருவேன் உனக்கு நீ எனக்கு இவ்வளோ கொடுத்துரு, அதான் டர்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ரேக்கெட்டர்ஸ், இந்த மாதிரி திருட்டு பயல்களை நம்ப வேணாம்னு சொல்லி அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. நாளைக்கு இவங்க பணம் வாங்கி தராங்க, பணம் வாங்கிட்டு இவங்க வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கேயும் போய் நிற்க முடியாது. இதெல்லாம் அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் இதுக்கெல்லாம் ஃபார்மேட், இந்த ஃபார்மேட்டை தான் நீங்கள் வாங்கணும். இதுதான் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு இன்கம் சர்டிஃபிகேட், இதெல்லாம் சர்டிஃபிகேட்ஸ். இந்த இதில் தான் இந்த ஃபார்மெட்டை தான் நீங்கள் போய் வாங்கணும். எந்த ஆஃபீஸர்கிட்ட கழுது வாங்கணுமோ அவங்ககிட்ட வாங்கணும். சரிங்களா, இதுக்கப்புறம் கீழே வந்து இதெல்லாம் சிலபஸ் ஓகேவா. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் சிவில் அண்ட் அலைட் இன்ஜினியரிங் எக்ஸாம் அப்படின்னா அது வந்து ஏ இங்கே மேலே இருக்கு பாருங்களேன், இந்த அனெக்சர் 7A அனெக்சர் 7 அப்புறம் பார்க்கலாம் சொன்னால் அதான் இது இன்ஜினியரிங்கான சிலபஸ், அது சிவில் இன்ஜினியரிங்கான சிலபஸ். இந்த சிலபஸை உங்களுக்கு அந்த 100 கொஸ்டின் செகண்ட் லெவலில் கேட்குறாங்களே அதுக்கானது, நான் ஸ்லோவாகவே மூவ் பண்ணுறேன். வேணா நீங்க இப்ப இதை பாஸ் பண்ணி பாத்துக்கலாம். சிவில் இன்ஜினியரிங்க்கு இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்கு, இல்லைன்னா நெட்ல கூட உங்களுக்கு இந்த இது கிடைக்கும், இந்த நோட்டிபிகேஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இதை பி சொல்லுவாங்க அவங்களோட இதுல, பி போஸ்டிங்க்கு இதெல்லாம் தான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல இருக்கக்கூடிய சிலபஸ். அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அலைஜ் இன்ஜினியரிங், ஸோ அதுல எந்தெந்த குவாலிபிகேஷன் இருக்கு அவங்க பண்ணலாம்னு ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க, இதெல்லாம் அவங்களோட இது. அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் அண்ட் அலைட் இன்ஜினியரிங்கில் வந்து இதெல்லாம் இருக்கு. ஸோ அவங்களுக்கான சிலபஸ் இதெல்லாம் என்னன்னா அந்த 100 கொஸ்டின் கேட்கக்கூடியதுப்பா, திரும்ப திரும்ப சொல்கிறேன், அந்த 100 கொஸ்டின்ஸ்க்கு இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இது பண்ண முடியும். பார்த்துக்குங்க, எல்லா பொறுமையாக உங்களுக்காக தான் பொறுமையாக நான் நகர்த்திட்டு இருக்கேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களுக்கு இதுதான் சிலபஸ், பிசி சாஃப்ட்வேர் எம்எஸ் வேர்ட் இதெல்லாம் பார்த்து ரொம்ப பேசிக்காக இருக்குப்பா, ரொம்ப ஒரு ஹை லெவலில் கூட இல்லை கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களுக்கு பார்த்துங்க ஜாவா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இதெல்லாம் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பிரிண்டிங் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த போஸ்ட்டுக்கு இதுதான் சிலபஸ், அதுக்கு என்ன முடிச்சிருக்கணும் அது என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அதில் பார்த்துக்குங்க. மேலே உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சு பின்னாடியும் வருது, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து சிஎம்ஏ அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டிங் கொடுத்தாங்களா அதுக்கான இது, அதாவது கெமிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போட்டிருந்தாங்களா அந்த இதுக்கானது. அவ்வளோதான்ப்பா சிலபஸ் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா இதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும், எது எது படிச்சுன்னா அப்ளை பண்ணலாம். இதுதான்ப்பா போஸ்டிங், ஜூனியர் இன்ஜினியரிங் பிரிட்ஜ் அப்படின்றது தான் போஸ்டிங். இதில் வந்து இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இது காமன் இன்ஜினியரிங், இது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இது இனிமேல் வருது 15 வருது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அதுக்கு என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்றத இந்த சைடில் கொடுத்துருப்பாங்க ஓகேவா. இதுதான் உங்களுக்கான குவாலிஃபிகேஷனுக்கான டீடைல்ஸ், இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த போஸ்டிங்காக நீங்கள் அப்ளை பண்ணலாம். முன்னாடி தெளிவாக படிச்சுங்க, நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணலாம், நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். எங்கள் நம்பர் வேணால் உங்களுக்கு ஒரு தடவை சொல்கிறேன், 8220948436 இது எங்கள் நம்பர். நீங்கள் எப்போ வேணால் எங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் எந்த டீட்டெயில் வேணாலும் இந்த ஜேஇ எக்ஸாம் பற்றி நீங்கள் கேட்கலாம், நீங்கள் வாட்ஸ்அப் கூட பண்ணலாம் நீங்கள். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா வேகன்சி எங்கே இருக்குது எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அகமதாபாத் பார்க்குறோம். அகமதாபாத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து டோட்டல் வேகன்சி இந்த காலம், நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பேன். அகமதாபாத்தில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ வேகன்சி இருக்குன்னா 399 இருக்குது. இதே மாதிரி ஒன்றுக்கு வேறு மாதிரி இது அஜ்மீர், அஜ்மீரில் பார்த்தீங்க அப்படின்னா
825 இருக்கு. இது மாதிரி ஒவ்வொண்ணுக்கும் ஒரு மாதிரி வேகன்சி இருக்கு. கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் பண்றேன் நான். இது எங்க இருக்கு அப்படினா இது அலகாபாத்ல இருக்கு. அலகாபாத்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1446 வேகன்சி இருக்கு. இது பெங்களூர். பெங்களூர்ல கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. 900 and something தான் இருந்துச்சு. சாரி 708 தான் இருக்கு. போபால் இதெல்லாம் விட நம்மளுக்கு சென்னை ரொம்ப முக்கியமானதுனால சென்னைக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா ப்ரௌஸ் பண்றேன் நான். இதெல்லாம் உங்க நோட்டிபிகேஷன் தான். நீங்க பொறுமையா உட்காந்து இன்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் இப்ப வாங்கிட்டீங்கன்னா கூட அந்த எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ்ல இருக்கும் உங்களுக்கு. இப்ப சண்டிகர்ல பாத்தீங்கன்னா அப்படின்னா சண்டிகர்ல தான் 996 வேகன்சி இருக்கு. சென்னை இதுதான் நம்ம ஏரியா. நம்ம ஏரியாக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா டோட்டல் வேகன்சி எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1183 போஸ்டிங் இருக்கு. ஓகேவா? இதுல என்னென்ன பிரிவுகள்னு சொல்லி போட்டுருக்காங்க. நம்ம அதை வேணா தனியா இன்னொரு வீடியோல டீட்டெயிலா பார்ப்போம். இதெல்லாம் மத்த இது ஓவரால் இப்ப வந்துருவோம் நம்ம. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கடைசியா பாருங்க திருவனந்தபுரம். கடைசியா நம்மளுக்கு திருவனந்தபுரத்துல பாத்தீங்கன்னா அங்கேயுமே உங்களுக்கு வந்து டோட்டல் வேகன்சி திருவனந்தபுரத்துல பாத்தீங்கன்னா 137 வேகன்சி இருக்கு. நீங்க எதுக்கு வேணா போட்டுக்கலாம். மொத்தமா இருக்க வேகன்சி தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதான்ப்பா உங்களோட ஆர்ஆர்பியோட ஜேஇ எக்ஸாம பத்தியான முழு தகவல். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்க எங்க கிட்ட கால் பண்ணி கேட்கலாம். எங்க நம்பர் 8220948436. ஓகேவா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸாம்ல நீங்க ஈஸியா கிளியர் பண்ணலாம். ஆனா உங்களுக்கு அந்த ஹார்ட் ஒர்க் அந்த ஸ்மார்ட் ஒர்க் இது ரொம்ப முக்கியம். எது படிக்கணும் எது படிக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க எப்ப வேணா எங்களுக்கு கால் பண்ணலாம். ரொம்ப நன்றிப்பா. இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.